போட கூட்டத்தை ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விசாடா ஆஃப் ஹரிகேன் வந்தா ரொம்ப கஷ்டமான ஆப்போனண்டா இருக்கான் நம்ம எதிர்பார்த்ததை விட இதுக்கப்புறம் அங்க டார்ஃப காட்டுறாங்க டார்ஃபும் பயங்கரமா எல்லாருமே தாக்குறாங்க ஈஷாவும் சொல்றேன் ஆமா நீ வந்து என்ன பண்ணறக்க இந்த மாதிரி டைம்ல நீ குடிக்கிற நம்ம இப்போ வாருக்கு இடையில இருக்கும் ஆனா எனக்கு இன்னுமோ இது கிடைக்குமா ஓ நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ல வர அதாவது நீ எல்லாம் ஒரு நேஷனோட ஹெட்டா என்ன மக்கள் எல்லாருமே தான் டிசைட் பண்ணாங்க அதாவது என்ன கூப்பிடணும்னு நான் வேறமா ஒரு பிரீஸ்ட் தானே அப்போனா நீ வந்து என்ன சொல்ல வர அதாவது நீ பிளான் பண்றியா ஃபால் அன் ஆஃப் மிசரி அவனை அட்டாக் பண்றதுக்கு இந்த சைடு அவனும் ஆர்டர் கொடுக்க பயங்கரமா தாக்குறதுக்கு ஓடி வராங்க ஏய் நீ வந்து ஏதாச்சும் பண்ணுடா பைத்தியக்காரா நீ வந்து ஏதாச்சும் சொன்னாதான் உங்க தப்பிப்பாங்க சரி உன்னோட ஆசையை நான் நிறைவேத்துறேன் ஈஷா ஹேய் டோரன் ஈஸ்ட் பக்கம் கொண்டு போக முடியுமா ஆய மூடு உன்னோட பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல உங்க அப்படியே அவர் எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்கிறாரு ஏய் பள்ளி பசங்களா உங்களுக்கு தைரியமா இருக்கிற அதாவது நான் டோரன் என்னோட தலை வேணும்னா ஏன் பின்னாடி வாங்கடா பள்ளி பசங்களா இதை கேட்கற எல்லாருமே வெறிப்போச்சு பயங்கரமா அவனை தொத்தா ஆரம்பிக்கிறாங்க அட பரவாயில்லையே இவன் என்னோட வேலையை ஈஸியாக்கிட்டான் அப்படியே அவனோட மேஜிக் யூஸ் பண்ண இதனால ஒரு டொன்னிடவும் உருவாகுது இதனால அவங்களோட வாரியரும் அப்படியே உள்ள மாட்டிக்கிறாங்க அவனுக்கும் வேற வழி இல்லாம அப்படியே ரெட்ரீட் ஆக ஆரம்பிக்கிறான் பரவாயில்லையே நான் வந்து எதிர்பார்க்கல நீங்க உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்டீங்க ஆமா ஆமா அவங்க ஓடி போயிட்டாங்க அது உண்மைதான் அதே மாதிரி நம்மளும் அவங்கள சேஸ் பண்ண போறது இல்ல நம்மளும் அப்படியே போக போறோம் அதுக்குள்ளேயே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான் ஏன்னா முன்னாடி நம்ம சென்சேவும் அதுல மாட்டிக்கிறாரு ஐயோ சென்சே நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க அங்க இருக்கிற ஒரு சிட்டிசனும் இதுல மாட்டிக்கணும் பேசினானா அதுக்கு மேல அவன உனக்கு தெரியுமா இதுக்கப்புறம் அவங்க டார்ஃபும் ஒரு பாட்டி கொண்டாடுறாங்க நம்ம வந்து அந்த பாடியை ஓட விட்டுருப்போம் அதாவது நம்ம முன்னாடி ஃபாலன் ஏஞ்சரோட ஆர்மி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்க எல்லாம் பசங்க அவங்க நம்மள பார்த்து அப்படி பயந்து ஓடினாங்க அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் சர்ச் தான் அவங்களாலதான் இந்த ஃபாலன் ஏஞ்சல் வந்தாங்க இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது நம்ம தான் இப்போ அந்த குப்பை எல்லாத்தையுமே கிளீன் பண்ற மாதிரி இருக்கு இதுக்கு அவங்க கண்டிப்பா நன்றி சொல்ற விதமாக ஏதாச்சும் நம்மளுக்கு தரணும் தல போதும் போதும் நிறுத்துங்க பரவாயில்லையே நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீயே வந்துட்ட அவரோட விசவ வசமான நாய் அதாவது நீ ஓஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு போதம் போதம் அவர் என்ன திரும்ப சொன்னாரு அவரோட உதவியே இல்லாம ஃபாலன் எஞ்சரோட ஆர்மியை நம்ம துரத்தி விட்டுருப்போம் இது போதுமா இல்லையா சரி எது எப்படியோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் உங்களோட கடின உழைப்பை போட்டு நீங்க எல்லாருமே அவங்கள துரத்துனீங்க அதே மாதிரி உங்களுக்கும் நன்றி நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் டோரன் ஆனா ஏதோ ஒன்னு நீ வந்து ஒரு டீசெண்ட்டான ஜாப்ப பண்ணிருக்க இந்த மாதிரி வீக்லிங்கா இருக்கிற ஒரு எல்ஃபுக்கும் இது ஒரு நல்ல வேலையா தான் இருக்கு சரி ஏதோ ஒன்னு பசங்களா கூடிங்க நாளைக்கு வந்து திரும்பவும் வார ஆரம்பிக்கும் நம்ம திரும்பவும் அவங்கள தொலைத்துற மாதிரி இருக்கும் இதனாலயே அவங்க பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஈஷாவோட கேங் டாமா மத்தவங்களும் குடிக்கிறாங்க ஈஷாவும் சொல்றான் நான் வந்து எதிர்பார்க்கல நான் வந்து உங்களை சந்திப்பேன்னு அதுவா நாங்க வந்து டெசர்ட்ல அப்படியே தொலைஞ்சு போயிட்டோம் அதுக்கப்புறம் சென்சேவ் முன்னாடி போனாரா அப்படின்ட்டு அங்க ஒரு டொனேடோ வந்தது அதுல நாங்க எல்லாருமே மாட்டிக்கணும் சரி சென்சேவோட நிலைமை வந்து எப்படி இருக்க அவரா அவர் வந்து நல்லா இருக்காரு என்ன அந்த காஃபின்லயே இருக்காரு ஆளு நான் வந்து எதிர்பார்க்கல காஃபின்ல இருக்கும்போது போது இப்படிலாம் ஆகும் ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு எதுவுமே ஆகல பரவாயில்ல சென்சே நீங்க வந்து அதே மாதிரி தான் இருக்கீங்க மாறவே இல்லை ஆனால் நான் இதுக்கு மேலே என்ன பண்ண போறேன் என்னோட பெட்டும் அப்படியே உடைஞ்சி போயிடுச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க சின்ஸு உங்களுக்கு வந்து நியூவாக ஒரு காஃபி நேரம் நான் வாங்குறேன் ஆமாம் அதுக்கு நாங்களே பே பண்ணுறோம் அதுக்குள்ளே அந்த புஷ்ஷப்பும் வரான் ரொம்ப நாள் ஆச்சு புஷ்ஷப் அனுட்டி உங்களை பார்த்து அங்கே அன்னட்டி மேலே இருக்க அந்த பெட்டும் அதை பார்க்குதா அங்கே இன்னொரு பெட் இருக்கு அதை போது இதுக்கு அங்கேயே காதல் வந்து நான் மன்னிச்சிருப்பா நான் அட்டாக் பண்ணும்போது நீ வந்து தெரியாத நம்ம மாட்டிக்கினேன் பரவாயில்ல நான் சாகிறதுக்கு அது ஒரு புது விதமான அனுபவமாக இருந்தது ஏதோ ஒன்று ஆனால் நீ ஃபெயில் ஆயிட்ட என்னை நல்லா கொள்றது இருக்கு நான் எதிர்பார்க்கல நீ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க ஆனா ஏதோ ஒண்ணு செவன் அதர் வேர்ல்ட சேர்த்து இப்ப நாங்க சண்டை போற மாதிரி இருக்கு இதை கேக்குறாங்க டாமாவும் சொல்றேன் ஆல்ரெடி நான் செவன் அதர் வேர்ல்டுல இருக்க ஒரு அதர் வேர்ல்ட நான் தோக்கடிச்சிட்டேன் ஓ அந்த கிரீன பத்தி நீ சொல்றியா அந்த கிரீன் வந்து ரொம்ப வீக்கானவன் நீங்க என்ன சொல்றீங்க எங்களோட பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன் நான் ஸ்ட்ராங்கு என்னோட சென்சைக்கு ஒரு எபிலிட்டியும் இருக்கு அதர் வேர்ல்ட அவங்களோட உலகத்துக்கே அனுப்ப முடியும் ஆமா ஆமா போப் வந்து சொல்லியிருக்காரு அந்த எபிலிட்டியை பத்தி ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த எபிலிட்டி வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் என்ன கிஃப்ட்டோட வந்தாலும் இது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸா தான் இருக்கும் என் மேஜிக் முன்னாடியே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க வந்து நிறையவே கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க என்ன பண்ணுங்க நீங்க இங்கே கம்முன்னு உட்காந்து நான் பண்ற விஷயத்த பாருங்க யார் யா அவன் எல்லாமே அவன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்துக்கிறான் அவனா அவனோட பேர் உல்ஃப் அதே மாதிரி நம்மளுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்ல அவன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் விசாடா இருக்கான் ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா சவன் அதர் வேர்ல்டோட பவரும் நாலேஜும் இவனோட மேஜிக் முன்னாடியோ இவனோட நாலேஜ் முன்னாடியோ ஒண்ணுமே இல்ல இதுக்கப்புறம் அங்க அந்த போஸ்டனும் திரும்பவும் ரிட்ரீட் ஆகி வரா நான் வந்து எதிர்பார்க்கல அதாவது நீ எவ்வளவு சீக்கிரமா ரிட்டர்ன் வருவன்னு என்ன மன்னிச்சிருங்க நாங்க வந்து ரிட்டர்ன் வந்திருக்கோம் அது உண்மைதான் திரும்பவும் இந்த விஷயம் நடக்க வாய்ப்பில்லை நாளைக்கு வந்து இந்த பேட்டில ஜாயின் பண்ண போறோம் அதே மாதிரி கண்டிப்பா அவங்கள தோக்கடிப்போம் சரி நான் என்ன யோசிச்சேனா இந்த பொண்ணு வந்து இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சேன் ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்ம் ஆஃப் விசாட் அவனை பத்தி தெரிஞ்ச ஒரு பொண்ணு நான் அனுப்பியிருக்கேன் அவ இதை பாத்துப்பா இதுக்கப்புறம் அது ரொம்ப சோகமா இருக்கு என்ன விஷயம் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்க அதுக்கு காரணம் உன்ன மாதிரியே இருக்கிற அந்த பொண்ணை மீட் பண்ணல அதுதானே எனக்கு தெரியும் இது வந்து லவ் சிக்னஸ் தானே ஆனா உண்மையிலேயே ஒன் சைட் லவ் அது வந்து ஒரு மாதிரி கைண்டஸ்டான லவ்வா இருக்கும் அதாவது அதுல வர வேதனைய நீ என்ஜாய் பண்ணலாம் கோம் ஆயிட்டு கடிக்க ஆரம்பிக்குது போதும் போதும் எனக்கு வந்து புரியுது ஏதோ நீ அப்பனா என்ன நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து தேடலாமா அவங்கள அதாவது ஒரு வகையில நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உலகம் முழுக்க ஒரு பொண்ண தேடி இருக்கும் அதனால நீயும் நானும் ஒரே மாதிரி தான் சரி நம்ம மெலசு விரும்புற அந்த காதலி அதை வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுறது இது வந்து உன்னோட அப்படியே ஃபீமேல் அவசரம் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கூப்பிடலாம் அதுக்கு அது கத்துது ஆனா அதுக்கு பிடிக்கல போல ஹாலுமே சொல்றான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு போல ஏதோ ஒண்ணு ஆனா முன்னாடி போகும்போதே அந்த உல்ஃப் இருக்கான் உல்ஃப் நீங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா குடிக்க போறீங்க அதுதானே அவனா நைட்டு கம்பெனி கொடுக்கவா சாரி லேடீஸ் இன்னைக்கு வந்து நான் குடிக்கிற மாதிரி இல்ல அதனால நான் உங்களை அப்புறமா பாக்குறேன் அவனை பாத்தியா அவன் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கான் நான் உன்னை பார்த்தா நீ வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்க ஏதோ ஒண்ணு ஒரு உண்மை அவங்களோட பாதைக்கு போகிற வரைக்கும் நம்ம அவங்க பின்னாடி போறது ஒண்ணும் அவளைக்கும் பெரிய தப்பு இல்ல சரி வா மெல்லோஸ் நம்ம பின்னாடியே போகலாம் அப்படியே இவங்க போறாங்க ஒரு ஏரியாக்கு வந்து அவன் கதவு தட்டுறான் ஏய் நான் தான் ஓபன் பண்ண பாத்தியா மெல்லோஸ் அப்படியே அவன் உன்ன மாதிரிதான் இருக்கான் அவனோட காதலிய சந்திக்கணும்னு உன்ன மாதிரியே வந்திருக்கான் பின்தொடர்ந்து அதை சொன்னல நான் பிராமிஸ் பண்ண மாதிரி நான் வார் வந்து போயினுந்தாலும் நான் உயிரோட வருவேன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்துட்டேன் வா மெலோஸ் இதுக்கு மேலேயும் இங்க நின்று கேட்கக்கூடாது அதாவது நம்ம கொஞ்சம் தூரமா போயிடலாம் இதுக்கப்புறம் அவங்க காலையில ஆளுங்களும் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க சைட்ல இருந்து ஆளுங்க வந்து பயங்கரமா தாக்குறாங்க அப்புறம் என்ன நம்ம தாக்க போகலாம் நீங்க எல்லாம் எங்களோட கெஸ்ட் சோ இங்கே ரெஸ்ட் எடுங்க மீதி வேலைய நாங்க வந்து பாத்துக்கிறோம் இதுக்கப்புறம் எல்லாரையுமே போட்டு விழுத்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க நடுவுல அந்த உல்ஃபும் பயங்கரமானோட மேஜிக் யூஸ் பண்ணி காப்பாத்துறான் உல்ஃப் நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல் பண்ற சரி அப்புறம் என்ன இந்த ஏரியா வந்து செக்யூரா இருக்கு மத்த ஏரியாவையும் கொஞ்சம் பாருங்க அதுக்குள்ளேயே வானத்துல ஏதோ ஒரு விஷயமோ பந்து வந்து அது ஒரு டிராகன் தான் போல பயங்கரமா தாக்குது யோ யாருமே இத பத்தி சொல்லலையா இங்க வந்து டிராகன் என்ன பந்து ஈஷாவும் சொல்றான் நான் எதிர்பார்க்கல இந்த டார்க் டிராகன் வந்து இங்க என்ன பண்ண இருக்கு இது ஒரு லெஜெண்டரி டிராகன் இதுக்கு முன்னாடி இது டீமன் கமாண்டரா இருந்தது இப்போ இது எதுக்கு அவங்க ஆர்மியில வேலை செய்யுது அப்பனா வேற வழி இல்ல அதையுமே நம்ம போட்டு தள்ள வேண்டியதுதான் அட நீங்க நல்லா பாருங்க அது மேல ஏதோ ஒரு பர்சன் இருக்காங்க மேல இருக்க பர்சன் வந்து அதர் வேர்ல்டரும் இல்ல சரி அதுக்கு நான் என்ன பண்றது என்னோட வேலை நான் போட்டு தள்ளுறது முடிச்சிட வேண்டியதுதான் ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு இறங்குறா அட நீயா மாஸ்டர் நான் வந்து சொன்னல உங்களை பாப்பேன்னு அதே மாதிரி நான் வந்துட்டேன் அதை பார்த்து ஆளு பயந்து போறான் இதே ஒரு வாய்ப்பாச்சு அப்படியே அது பிடிக்குது நான் வந்து ஒரு மாதிரி வீக்கா ஃபீல் பண்றேன் ஏன் ப்ராமிஸ் பண்றேன் உன்னை அப்புறமா வந்து கொல்றேன் ஆனா இப்போ இவன் கிட்டதான் எனக்கு வேலை இருக்கு அப்படியே அந்த பொண்ணு தூக்கிக்கின்னு பயங்கரமா போக ஆரம்பிக்குது மேல என்னதான் ஆகுது அவங்க உல்ஃப தூக்கின்னு போயிட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு ஒரு பொண்ணு வந்தா நம்ம உல்ஃப அப்படியே கொண்டு போயிட்டா இந்த பொண்ணு மாஸ்டர் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நம்ம உல்ஃபுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சொல்றாரு மெல்லோஸ் உன்னோட பீமேல் வர்ஷன் அது வந்து இப்போ அழுதுனு இருக்கு நான் அதோட மாஸ்டர் அவங்க கடத்தி கொண்டு போயிட்டாங்க இப்ப அழுதுனு இருக்கா ஒரு ஆம்பளையா நீ என்ன பண்ண போற உனக்கே தெரியும் என்ன பண்ணுன்னு அங்க அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெறியேறி அப்படியே அது போக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குது பரவாயில்லையே நீ நல்ல பையன் தான் மெலோஸ் இப்ப நம்ம உல்ஃபோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னா உல்ஃபோட காதலியை நம்ம சந்திக்கணும் யாருக்கு தெரியும் உல்ஃபோட பாஸ்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பாஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் அவன் போய் தட்டுறான் அங்க கேக்குறாங்க யார் அது மன்னிச்சிருங்க நான் உல்ஃபோ பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்தேன் அங்க கதுவு தோந்து பார்த்தா ஒரு வயசானவங்க வராங்க பரவாயில்லையே இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த பொண்ணு டிரைட்டன் டெம்பிளுக்கு அதை கொண்டு வந்து மாஸ்டர் நீங்க எழுந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடம் இங்க வந்து நான் யூத்தா இருக்கும் போது நிறைய விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு அங்க மத்தவங்களும் ஓடி வராங்க புஷப் பண்ணி என்ன பண்ண போற யாரு நீ மரியாதையா விடு மன்னிச்சிருங்க மாஸ்டர் இப்போ தான் என்னோட பவர் வந்து ஒரு மாதிரி பூ மலர்ற மாதிரி மலர்ந்துருக்கு இப்போ இவங்களுக்கும் நான் யாருன்னு காட்டணும் அதே மாதிரி அவ எல்லாரையுமே கொள்றான் சைடு ஈஷாவும் சொல்றான் நம்ம உல்ஃப் வந்து ஸ்டார்டிங்ல அவன் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான் யாரை கம்பேர் பண்ணாலும் அவனுக்கு அதர் வேர்ல்ட ட்ரெயின் பண்ணனா அவனுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கும் ஆனா சடனா ஒரு நாள் வந்து அவன் அப்படியே நித்திட்டான் அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த அவன் நிறையவே குடிக்க ஆரம்பிச்சான் பார்த்தா அந்த பொண்ணும் இவனோட ஸ்டூடெண்ட்

பாக்காகிறாங்க அட நீங்க வந்து என்ன பண்றீங்க ஏன் ஏன் எப்பயுமே இவரு வரும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட வராரு அங்க நீரும் கேக்குறான் அடல்ட்டுக்கு யாரு கூட இருக்காங்க அதை பத்தி அக்கறையே இல்லையா அதுக்குள்ளே டோர் என்ன சொல்றாரு நம்ம இன்னமும் வாரக்குள்ளதான் இருக்கும் அதை நம்ம பாக்கலாமா இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையவே கவசத்தையும் வெப்பன் சே தராங்க என்ன இது வந்து உங்களுக்கு போதுமான தான் இருக்கும்ல மன்னிச்சிருங்க எங்களால எவ்வளவுதான் பண்ண முடியும் இல்ல இல்ல இது போதும் தான் அதாவது எங்களுக்கு கவசத்தையும் வெப்பன் சே தந்திருக்கீங்க உங்களோட நேஷன் வந்து எப்பயுமே எங்களை இம்ப்ரெஸ் ஆக்குறதுக்கு தவறாது ஏன்னா இதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அங்க சென்சிட்ட வரா ஒரே ஒரு நிமிஷம் நான் கேட்ட ஐட்டம் வந்து இன்னமும் எனக்கு கிடைக்கல அவர் வந்து இன்னமும் அந்த பாட்டிய கையில வச்சுன்னு சுத்தி இருக்காரு நீங்க கேட்ட ஐட்டம் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கு ஏன் எங்களோட ஆளுங்களே ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காங்க நீங்க வந்து உங்களே பெரிய கிராஃப் மேன்ஷிப்னு சொல்றீங்க ஆனா இதை கூட உங்களால பண்ண முடியலையா சரி சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து இப்போ காப்பாத்தி ஆகணும் ஏன்னா அவனோட லைஃப் வந்து ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு நம்ம வேற டெசர்ட்டை தாண்டி போய் ஆகணும் இப்ப நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா அதுக்குள்ளேயே அங்க டூரு மண்ணு பொழுதுன்னு வரான் உங்களை பார்த்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக்குறேன் திரும்ப வந்துட்டியா நாங்கள் ரொம்ப அவசரத்தில் இருக்கோம் சண்டைலாம் எங்களால் போட முடியாது நான் ஒன்றும் சண்டைலாம் போடல பாஸ் நீர் வந்து எங்களை காப்பாற்றினார் அன்னைக்கு அணிலேருந்து நான் வந்து நல்ல விஷயத்த பண்ண ஆரம்பித்தேன் காலையில் பசங்களை பஸ்ஸில் நான் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சேன் வீட்டில் ஆர்ஃபனேஜில் இருக்க பசங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படியா அப்போனா அது நல்ல விஷயம் சரி அந்த பஸ் எங்கே இருக்கு இதுவா இப்போ தெரியும் பாருங்க அப்படியே அதுவும் பஸ் ஆமாது பரவாயில்ல இதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு உள்ளே போகும்போது சென்சவும் ஏற பாக்குறாரு ஆனால் அப்படியே அவன் தட்டி விட்டுறான் தாவி சிறந்ததுக்கு காரணம் நீ நீ வந்து உள்ளலாம் வரக்கூடாது அங்கே சென்சவும் அப்படியே பத்துன்னு இருக்காரு ஹேய் நீ வந்து என்ன பண்ற தென்சேவ் வந்து இன்னமும் அங்கதான் இருக்காரு பின்னாடி திரும்ப என்னோட டிக்ஷனரில பின்னாடி திரும்ப அந்த வார்த்தையே இல்ல தெரியுமா தென்சேவ் உங்க பாவம் மொழிச்சுன்னு இருக்காரு இப்போ நான் இங்கதான் இருக்கணும் போல எனக்கு இங்க வேலை இல்லப்பா நான் வந்து போறேன் தென்சேவ் அந்த காஃபினோட உடைஞ்சு போன பகுதி எத்த சொல்றாரு இது எனக்கு வெகிக்கலா இருக்கும் போல மெல்லோச கத்த ஆரம்பிக்குது மெல்லோஸ் கம்னி நான் மிஸ்டர் சொன்னா அதாவது உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு உக்காந்து இங்கேயே பாக்கலாம் நான் அந்த பாட்டி இப்போதான் வாயை திறக்குது இல்ல நான் வந்து அவனை பார்த்தாவனும் என்ன எவ்ளோ நேரம் நீங்க கம்னிருந்தீங்க ஆனா இப்ப வாயை திறக்குறீங்க நான் வந்து எப்படியாச்சும் அவன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு நீங்க காரணத்தையும் அறிவியும் அப்படியே வெளியில தள்ளுறீங்க ஆனா இத பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல அது வந்து ஒரு நல்ல ஸ்டோரியா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்ன நம்ம வந்து போகலாமா இங்க இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் மறக்காம கீழேயும் ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா